ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நர்சரியில் ரோஜா செடி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். தொட்டி பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த செடி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, செடி டெத் ஆகிற மாதிரி வாடிடுது. ஒரு சில செடிகள் என்ன செய்யுதுன்னா, இலைகள் எல்லாமே கொட்டிடுது. அடுத்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலை கருகள் வந்து விழுகுது. அதுக்கு என்ன ரீசன்ட்டு கேட்டிருக்காங்க, அதை எப்படி சரி செய்யலான்றதை பற்றியும் பார்ப்போம். அந்த மாதிரி வாடி போன நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடியை நல்லா தளிர்கள் விட்டு தலையை வச்சு, பூக்கள் எப்படி அதிக பூக்கள் பூக்க வைக்கலாம், உரம் மருந்து எதுவுமே கொடுக்காம அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு ரோஜா செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நர்சரியில் பார்த்தீங்கன்னா எப்படி பராமரிப்பாங்கன்னா, ஒரு வெயில் காலத்துக்கு தேவையான உரங்கள் கொடுப்பாங்க, மழை காலத்துக்கு தேவையான மருந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு வந்து ரோஜா செடிக்கு வெயிலோட வெளிச்சம் படணும், அதே இது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கணும், அப்படி எல்லா விஷயமே நர்சரியில் இருக்க எல்லா உங்களுக்கு நர்சரி வச்சுருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து தெரியும். ஆனால் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நர்சரியில் ரோஜா செடி விற்கிதுன்னா அதை வாங்கிட்டு வந்து நார்மலாக வீட்டில் வந்து வச்சுருவோம், அதுக்கு தண்ணி ஊற்றினா தலைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் வந்து அதிகமான உரங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்க அந்த ரோஜா செடியை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கும்போது அது என்ன செய்யும்டா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் தான், ஆனால் பட் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அதிகமான வெயில் அடிக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு அந்த ரோஜா செடியில் ஒரு புது தளிர்வுகள் தளைஞ்சு வந்தால் கூட அந்த வெயில் தாங்க மாட்டாமல் அந்த ரோஜா செடியில் உள்ள தளிர்கள் கருகி போயிடுது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து நர்சரியில் வாங்கி வைக்கிற ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வீட்டில் இருந்த ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, வெயில் அதிகமாக அடிக்கிறனால மட்டும்தான் அந்த தளிர்கள் எல்லாமே கருகுது. இப்போ நர்சரியில் வாங்கிட்டு வந்து வைக்கிற ரோஜா செடி ஏன் கருகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உரத்தோட பவர் தாங்க மாட்டாமல் தான் இலைகள் எல்லாமே கொட்டிடுது. அடுத்து அந்த பூக்கள் எல்லாமே அந்த உதந்த ஒரு மாதிரி செடி வந்து சுணங்கின மாதிரி வாடிடும். அதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகமான உரம் கொடுத்துருக்க அந்த ரோஜா செடியை நம்ம அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுருக்கனால தான். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல கூட அதிகமான வெயில் அடிக்குதுன்னா அந்த செடியை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஒரு 6 மணி நேரம் வந்து வெயில் படுற மாதிரி இடத்துல வந்து வைங்க. அதே இது ஃபுல் டைம் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா செடி வந்து சுணங்க தான் செய்யும், அது செடி வந்து சரியாகாது. அதே இது உங்களுக்கு வெயில் வந்து ரொம்ப அடிக்கலை, நார்மலான வெயில் தான் அடிக்குதுன்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வெயிலில் ஃபுல்லாகவே ஒரு 12 மணி எவ்வளோ நேரம் வெயில் படுதோ அந்தளவுக்கு வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து அதிகமான வெயில் அடிக்குது அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா பார்ட் டைம் வந்து வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க. நல்ல மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கனாலே உங்கள் செடி வந்து எந்த ஒரு பால்ட்டுமே ஆகாது. அப்படி அந்த வாடின செடிகளை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள் எல்லாமே கொட்டியிருக்கும். நீங்கள் அதுக்கு முனியில் மட்டும் என்ன செய்யணும்னா, ஒரு லீஃப் மட்டும் இறக்கி சிஸ்ஸர்லேயோ வேறு எதுலையாவது கட் பண்ணி எடுங்க. அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் வந்து வெயில் படுற மாதிரி இடத்துல மட்டும் வச்சு விட்டிங்கனாலே உங்கள் செடி எந்த ஒரு பால்ட்டும் இல்லாமல் வந்து செடி வந்து டக்குன்னு தளைஞ்சிரும். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா, அந்த உர பவர் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் மண் வந்து எந்தமே உரம் கலக்காத மண் வந்து உங்கள் ரோஜா செடிக்கு வந்து கொடுங்க. அது எந்த மாதிரி செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடி பார்த்தீங்கன்னா நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க அந்த ரோஜா செடி வாடும், இல்லைண்டா சுணங்கும், இல்லைண்டா இலைகள் வந்து இந்த கொட்டும். அப்படி செடிகளுக்கு வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து அந்த தொட்டியில் வந்து மண் போட்டு விடுங்க. அப்படி மண் போட்டு விட்டிங்கன்னா அந்த செடி வந்து சுணங்கிறது வந்து சரியாகிடும், வேறு எந்த ஒரு பால்ட்டுமே ஆகாது. அடுத்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வெயில் அதிகமாக அடிக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓயாமல் ஊற்றுறாங்க. அப்படி ஓயாமல் நீங்கள் தண்ணி ஊற்றும்போது அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமாக வந்து வேரில் வந்து தேங்கி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வேர்கள் எல்லாமே அழிகிறோம். எதுவாக இருந்தாலுமே ஒரு தேவையான அளவு தான் கொடுக்கணும். அது தண்ணியாக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும் சரி, இல்லை மருந்தாக இருந்தால் கூட, எதுவாக இருந்தாலும் அந்த ரோஜா செடிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தான் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரோஜா செடிக்கு தண்ணி கொடுக்கும்போது மண் ட்ரை ஆயிடுச்சா அப்படின்ட்டு பார்த்து கொடுங்க. இல்லைண்டா தண்ணி தேங்கி மட்டும் நிற்க விட்றாதீங்க. தண்ணி தேங்கி நின்றால் 100% பார்த்தீங்கன்னா உங்கள் ரோஜா செடி வந்து டெத் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் மண்ணை ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுங்க. அதே இது நீங்கள் அந்த ரோஜா செடியை தரையில் வச்சுருந்தா வேறு எதுவுமே பண்ணாதீங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, அந்த செடி வந்து ஒன்றும் ஆகாது. மண் மட்டும் கொஞ்சம் எந்த ஒருமே உர சத்துக்கள் கலக்காத மண் மட்டும் அந்த ரோஜா செடியோட தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் ஹைட்டுக்கு வந்து மண் கலவை வந்து கொடுங்க. எந்த ஒரு பால்ட் ஆகாமல் உங்கள் ரோஜா செடி நார்மலாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரோஜா செடிக்கு வெயில் காலம் முடிகிற வரைக்கும்
எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு உரமும் யூஸ் பண்ணாதீங்க. அதே இது மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து எந்த ரோஜா செடியாக இருந்தாலும் அது நார்மலாக வந்து மருந்து உரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு எல்லாத்தையுமே கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.